தமிழ்நாட்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்திரைப்படத்தில் பறவைகள் விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று போடுவாங்க. ஏன்னா விலங்குகளும் பறவைகளும் எக்காரத்தை கொண்டும் துன்புறுத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ளூ கிராஸ் அமைப்புகள்லாம் ரொம்ப தீவிரமாக கண்காணிப்பாங்க. சரி, நிஜ விலங்கு இல்லாமல் கிராஃபிக்ஸில் பண்ணி எடுத்தாலும் இதை வந்து கணினி தொழில்நுட்பத்துடன் உருவாக்கினோன்ற கார்டு போட்டுட்டு அதுக்கான ப்ரூஃபையும் ப்ளூ கிராஸ் கிட்ட ஒப்படைக்கணும். இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படத்தில் பறவைகள் விலங்குகள் துன்புறுத்தப்பட்டால் நீங்களாம் மனுஷங்களாம் இப்படி போட்டு துன்புறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி ப்ளூ கிராஸ் அமைப்பு வந்துட்டு கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒரு சில திரைப்படங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திரைப்படத்தோட நாயகர்கள் அந்த திரைப்படத்துக்காக பயங்கரமாக துன்புறுத்தப்படுவாங்க. ஆனால் அதை கேட்கறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ் கூட வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இந்த படத்துக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா, இதனால் அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம், இல்லை எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படலாம், இல்லை அவங்க செய்கிற அந்த விஷயத்தினால உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திரைப்படத்துக்காக துன்புறுத்தப்பட்ட ஹீரோக்களின் தொகுப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லட்சம் முதல்ல வருது நடிகர் தனுஷ் அவர்கள். மரியன் திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் மீனவன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீனவன் அப்படின்ற கதாபாத்திரத்தை கொஞ்சம் ரியலாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக கடலில் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்துட்டு வேட்டையாடுற மாதிரியும் காட்சிகள் எடுத்திருந்தாங்க. என்னதான் அவரை சுற்றி பாதுகாப்புகள் இருந்தாலும் கடல் நீரை பொறுத்த வரைக்கும் அடர்த்தி ரொம்பவே அதிகம். நீங்கள் ஆழம் போக போக என்னாகும் அப்படின்னா, உங்களால் சுத்தமாக மூச்சு வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மூச்சு அடைக்கிட்டு தான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் உள்ளே இருக்க முடியும். ஆனால் ரொம்ப மூச்சு அடக்கணும் அப்படின்னா மொத்தமாகவே மூச்சு அடங்கி போயிடும். ஸோ அப்படி ரிஸ்க் எடுத்து அந்த காட்சியில் தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. சரி, இதாவது பரவாயில்ல. இன்னொரு காட்சியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களை வெளிநாட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போது சோமாலிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி 4 ஸ்கூல் பசங்களை காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல் பசங்கள்டந்து இந்த ஸ்கூல் பையன் தப்பிச்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாலைவனத்தில் தனிமையில் இருக்கும்போது தன்னை சுற்றி சிறுத்தைகள் சூழ்ந்து கொண்ட மாதிரி அவர் கற்பனை பண்ணிப்பார். அது என்ன தான் கற்பனை பண்ணுற காட்சியாக இருந்தாலும் சிறுத்தையை நிஜமாக தான் காமிச்சாகணும். ஸோ அந்த ஓப்பன் பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட தனுஷ் உட்காந்துட்டு இருப்பாரு. அவரை சுற்றி 3 சிறுத்தைகள் சுற்றிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஷூட்டை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுத்தைகள் பயத்தாலேயோ இல்லை வேற ஏதோ காரணத்தினாலேயோ தப்பிச்சு ஓடிடக்கூடாது, அப்படி ஓடிடுச்சு அப்படின்னா இந்த ஓப்பன் பாலைவனத்தில் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுக்காக அந்த மரத்தை சுற்றி அகலமாக கூண்டு போட்டு அந்த கூண்டுக்குள்ளே தனுஷை உட்கார வச்சு தனுஷை சுற்றி 3 சிறுத்தையை உலா விட்டுருக்காங்க. அப்படிதான் இந்த காட்சி எடுத்திருக்கிறாங்க. அதாவது சிறுத்தை கூட நல்லா பழகினதுக்கு அப்புறம் தான், சிறுத்தை சாந்தமாக இருக்கும்போது தான் அந்த காட்சி எடுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னதான் சிறுத்தை சாந்தமாக இருந்தாலும் அதுவும் மாமிசம் சாப்பிட்ற ஒரு விலங்கு தான், சிறுத்தைக்கு எப்போ மைண்டு மாறணே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தனுஷாருக்கு இருக்கிறதே மொத்தம் 4 எலும்பு தான், அந்த 3 சிறுத்தையும் கடிச்சு இழுத்துட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ணிருக்க முடியாது, அவரால் தப்பிச்சும் ஓட முடியாது. ஏன்னா அவர் சுற்றி குண்டு போட்டு தான் அந்த ஷாட் எடுத்தாங்க. இது நிச்சயமாக ஒருத்தரோட உயிரை பணயம் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் இந்த காட்சியானது. இப்படி கரணம் தப்பினா மரணம் அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் இந்த காட்சியில் நடிச்சிருப்பாரு. இப்படி இந்த படத்துக்காக தனுஷை பரத் பாலா அவர்கள் துன்புறுத்தி எடுத்தார் இல்லையா, இதுக்காக அவர் மேலே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேஸே போடலாம். அடுத்து நடிகர் விக்ரம் சார். நான் என்ன படம் சொல்ல போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும், எஸ் ஐ திரைப்படம் தான். இந்த படத்துக்காக 50 கிலோக்கு கீழே தன்னோட உடல் எடையை குறைச்சி நடிச்சிருந்தாரு. இப்போது ரீசெண்டாக சிம்புவை பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பல்காக இருந்து உடல் எடையை நல்லா கணிசமாக குறைச்சாரு. அதே மாதிரி சூர்யா சார் சூரரை போட்டு படத்துக்காக உடல் எடையை குறைச்சாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை அழகாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக நார்மலாக உடல் எடையை குறைச்சி நடிக்கிறது. ஆனால் விக்ரம் சார் அப்னார்மலாக உடல் எடையை குறைச்சி தன்னோட அழகியெல்லாம் தூக்கி போட்டு தன்னோட உடலை அநியாயத்துக்கு வருத்தி இந்த ஐ திரைப்படத்தில் அவர் நடிச்சிருந்தார். இப்படி அநியாயத்துக்கு உடல் எடையை குறைச்சி நடித்ததுனால உடம்புல ஸ்டாமினா இல்லாதனால பல காட்சிகளில் அவர் மயக்கமூட்டே விழுந்திருக்கிறாரு. விக்ரம் சாரோட அந்த ஷூட்டிங் ஸ்டில்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறாரோ அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு பரிதாபகரமான நிலை தான் எல்லாருக்கும் வந்தது. இப்படி பறவைகள் விலங்குகளை விட ரொம்ப மோசமாக விக்ரம் சார் துன்புறுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஐ திரைப்படம். அடுத்து விஷால் அவர்கள். அவனிவன் திரைப்படத்தில் 1.5 கண்ணை வச்சுட்டு விஷால் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அந்த மாதிரி 1.5 கண் செட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஒரு 10-20 செகண்டு நம்ம 1.5 கண் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னாலே அப்படி எதிரில் இருக்கிறவங்களாம் மங்களை தெரிய ஆரம்பிச்சிருவாங்க, மயக்கம் போட்டு தொப்புன்னு விழ வேண்டியதுதான். அந்தளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயந்தான் அந்த 1.5 கண் அப்படின்றது. தன்னோட கண்ணை 1.5 கண்ணாக மாற்றி அவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த திரைப்படத்தில் விஷால் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக ஹைனஸ் வந்துட்டு மரத்தில் தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1.5 கண்ணை வச்சுட்டு மரத்தில் சரசரசரன்னு ஏறி அவரை வந்துட்டு கீழே இறக்குவார். அப்படி அந்த 1.5 கண்ணை வச்சுட்டு அவர் எப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி மரத்து மேலே ஏறினார்னு
தெரில. அது அவ்வளோ ரிஸ்கியான ஒரு விஷயம். என்னதான் சுற்றி சேஃப்டி இருந்தாலும் தப்பி தவிர கீழே விழுந்திருந்தார் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றரை கண்ணை வச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க யாருமே தெளிவாக தெரிய மாட்டாங்க, கொஞ்சம் மங்களாக தான் தெரிவாங்க. அப்படி இருந்தும் கேமரா இங்களை பார்த்து மற்றவங்களை பார்த்து மறையற காட்சிகள்லேருந்து அனைத்து காட்சிகளுமே ரொம்ப சூப்பராக விஷால் அவர்கள் நடிச்சிருந்தார். பாலாசார் திரைப்படங்களில் ஹீரோக்களை துன்புறுத்துவார், இது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவன் இவன் திரைப்படத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே விஷாலை ரொம்ப அதிகமாக துன்புறுத்திருக்கிறாரு. விஷால் சாருக்குள்ளே இவ்வளோ நல்ல நடிகன் இருக்கிறாரு அப்படின்றது இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவ்வளோ நல்ல நடிகராக இருந்துட்டு நானும் ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி மொக்க மொக்க மசாலா படங்களில் நடித்து அவரோட பேரை அவரே கெடுத்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இவன் திரைப்படத்துக்காக அவர் ஒன்றரை கண்ணை வச்சு நடித்தார் இல்லையா, அந்த பாதிப்புனால இப்போ மைக்ரைன் அப்படின்ற ஒரு வியாதியால் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. மைக்ரைன்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அதிர்வு சின்ன சின்ன சவுண்டை கூட நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த அவன் இவன் படத்தில் நடித்ததுனால அவர் இப்போ வரைக்கும் மைக்ரைன் அப்படின்ற ஒரு வியாதியால் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இந்த லிஸ்ட்ல அடுத்தா வருது நடிகர் மாதவன். மாதவன் தம்பி அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் இல்லையா, அந்த திரைப்படம் முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காட்சியிலையுமே கண்ணை சிமிட்டாம நடிச்சிருப்பாரு. சராசரியா ஒரு மனிதன் கண்ணை சரியா சிமிட்டல அப்படின்னா கண்ணுக்கு வந்துட்டு ஈரப்பதம் கிடைக்காது. கண்ணுக்கு ஈரப்பதம் கிடைக்கல அப்படின்னா நல்லா எரிய ஆரம்பிச்சு கண்ணுல இருந்து தண்ணிலாம் ஊத்தும். ஆனா எவ்வளவு பெரிய லென்த்தி டைலாகா இருந்தாலும் சரி, சண்டை காட்சிகளா இருந்தாலும் சரி, கோபமான காட்சிகளா இருந்தாலும் சரி, கண்ணையும் சிமிட்டக்கூடாது, டயலாகையும் கரெக்டாக பேசணும், அந்த சண்டை காட்சிகளையும் சரியாக நடிக்கணும் அப்படின்னு தம்பி திரைப்படத்தில் மாதன் அவர்கள் ரொம்ப சூப்பராக மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு. இப்படி கண்ணை சிமிட்டாமல் தம்பி படத்தில் நடித்ததுனால தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை சிமிட்டாமலே தான் நடிச்சிட்டு இருந்தார். இப்படி நீங்கள் கண்ணை சிமிட்டாமல் தான் அந்த படம் முழுக்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாதன் அவர்களை துன்புறுத்தி தம்பி படத்தில் நடிக்க வச்சிருந்தார் இயக்குனர் சீமான் அவர்கள். நாம் இப்போ பார்த்த லிஸ்ட்ல எந்த ஹீரோவை அந்த திரைப்படத்தோட இயக்குனர் அநியாயத்துக்கு துன்புறுத்தி படம் எடுத்தார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உடனே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் அப்போ சூர்யா சார் நடிக்கலையா, அஜித் சார் நடிக்கலையா, சிம்பு நடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தர் உடம்பை குறைச்சி சேஃப்டியோட ஸ்டண்ட்டு காட்சிகள் நடிக்கிறதுன்றது வேற, ஆனால் ஒன்றரை கண்ணோடு இருக்கணும் கண்ணியும் சிமிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் மண்டையில் வச்சுக்கிட்டு டைலாகையும் மனப்பாடமாக வச்சுக்கிட்டு எதிரில் யாரும் தெரியல அப்படின்னாலும் கரெக்டாக ஆங்கிள் பார்த்து பேசி நடிக்கிறதுன்றது வேற. இதனால் ஃபியூச்சரில் ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் வருமோன்னு சிந்திச்சுக்கிட்டே உயிர் பயத்தோட நடிக்கிறது அப்படின்றது வேற. என்னதான் இவங்க கோடியில் சம்பளம் வாங்கினாலும் ஒரு சில விஷயங்களை இழந்தாலோ இல்லை உயிரே போனாலோ எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்களால அதை மீட்டெடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் இப்போ நாம பார்த்த இவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வழக்கமெல்லாம் நம்மளோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க.